தெய்வத்தை ஒடுங்கி உணரலாம், விரிந்து உணரலாம். ஏன்னா இறைவனை பற்றி சிந்திக்கிற போது, உணர்கிற போது, தெய்வம் என்பது சிறிதிலும் சிறிதாக ஒடுங்கியும் இருக்கிறது, பெரிதிலும் பெரிதாக விரிந்தும் இருக்கிறது. ஆனால் தான் சொல்லும்போது அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா என்ன அர்த்தம் எடுக்கிறீங்க? அணு தனித்தனே வேகமாக சுற்றுது, விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு, அதிவேகம். ஆனால் விஞ்ஞானம் அன்றே சொல்லிட்டு அவனின்றி, அவனை யார்? இறைவன். இறைவன் இல்லாமல் அணு சுழலாது. அப்படின்னா அணுக்குள் என்ன இருக்கணும்? இறைவன் இருக்கணும். ஆனால் அணுவோ மிக மிக சிறிதுனா, அணுக்குள் இறைவன் இருக்கிறான் என்றால் அந்த இறைவன் அணுவை விட சின்னவன். இறைவனை பெரியவனா சின்னவனா? போ, ரெண்டு இருக்கு. சிறிதிலும் சிறிதாக, பெரிதிலும் பெரிதாக. அப்போ இப்போ உச்சியில் நாம் உயிரை வச்சு தியானம் பண்ணுறோம். குண்டலி சக்தினா உயிர் சுழற்சி. நீ அந்த சுழற்சியை உணர்ந்து அதிலேயே ஒடுங்கி 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 உச்சநிலை ஒடுக்கம் அடையும் போது, அந்த ஒடுக்கத்துக்கு என்ன பெயர்? அடக்கம்னு பெயர். அதான் தெய்வம். அடக்கம் அமரருள் உயிக்கும். அருள் என்றால் தெய்வீகம், காட்லினஸ், இறைத்தன்மை. அருள் என்றால் இறைவன் அல்ல, இறைத்தன்மை. உயிக்கும், அடக்கம். ஏன்னா மனம் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய உயிர் சுழற்சியை கவனிக்குது. அது உற்று கவனிக்க கவனிக்க என்னாகும்? மனதினுடைய இயக்க வேகம் குறைந்து 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 ஒடுங்கி நிற்கும். அணுவை விட சிறிதாக ஒடுங்கும். அப்படி ஒடுங்கும்போது அது இறைநிலையை உணர்ந்து கொள்ளும். இதுதான் யோகம். யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். வேகமாக ஓடுகிற மனம் சிறிதிலும் சிறிதாக ஒடுங்கி நிற்கின்ற இறையோடு இணைதல், கம்யூன், கம்யூனியன் வித் த ஆல்மைட்டி காட். அணு எப்படி சுற்றுது? விஞ்ஞானம் சொல்லியிருக்கா தெரியுமா உங்களுக்கு? யாராவது நல்ல விஞ்ஞானம் படிச்சுங்க இருக்கிறீங்களா? அணு சுற்றுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்படிதானே? வேகமாக சுற்றுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படின்னு கண்டுபிடிக்கல. ஆனால் விஞ்ஞானிகள் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க? அவனின்றி. அப்போது அணுவை சுழல விடுவது எது? தெய்வம். தெய்வம் எங்கே இருக்கு? அணுக்களுக்கு உள்ள இருக்கு. அணுக்கு வெளியில் இருக்கா? அங்கேயும் இருக்கு. அதுதான் அணுவை சுழல விடுது. அது எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அப்போ நீங்கள் இறைவனை உணர வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க? அடக்கம். அடக்கம். அப்போ நீங்கள் அடங்கணும். மனம் அடங்குமா? மனதை தவம் செய்கிறோம், உணர்வு கிடைக்குது. உணர்வு கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகுது? எங்கெல்லாமோ போயிட்டு வந்துட்டோம். ஆமாம் தானே? அது அடக்கம் இல்லை. உணர்வு இருக்குது, துரியத்தில் உணர்வு இருக்குது. உணர்ந்து கொண்டே எங்கெல்லாமோ போயிட்டு சிந்திச்சுட்டு வர்றோம், அது அடக்கம் இல்லை. அடக்கம் என்றால் எந்த எண்ணமும் இல்லாமல் வெளியில் போகாமல் முற்றிலும் ஒடுங்கி எந்த நினைப்பும் இல்லாத நினைப்பு, நினைப்பற நினைந்து, புற நினைப்பு எதுவும் இல்லை. ஆனால் அந்த உணர்வு மட்டும் நினைவு கொண்டு கொண்டே இருக்க இருக்க அது ஒரு கட்டத்தில் ஒடுங்கும். அந்த ஒடுக்கத்தில் தெய்வத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இன்னொன்று, ஒடுங்கிய பிறகு எழுச்சி பெறுகிறோம். என்னவாக? இந்த இயற்கையில் என்ன இருக்குதோ அதுவாக விரிவடைகிறோம். முதல்ல சந்திரனுக்கு உயர்றோம், சூரியனுக்கு உயர்றோம், பிரபஞ்சமாக விரிகிறோம். அதனை செய்கிறோம். துரியாதி தவம் என்பது ஒடுங்கிய உணர்வை கொண்டு அப்படியே விரிகிறோம். படிப்படியாக விரிஞ்சு விரிஞ்சு கடைசியில் பிரபஞ்சத்தின் எல்லை அளவிற்கு விரிகிறோம்.
இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு அகக்காட்சியாக தெரியுது. பிரபஞ்சமும் மிகப்பெரியது, கிரேட்டஸ்ட் ஒன், மிக மிக பெரியது பிரபஞ்சம். இப்போ அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் அகக்காட்சியாக காண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பெரிதிலும் பெரிதாக அமதன் விரிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா மனம் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, விரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா மனம், இப்போ நம்ம மனம் எல்லை கட்டி இயங்குது. ஆமாம், அப்படின்னா புரியுதா? இல்லை, எல்லை கட்டி இயங்குதுன்னா இப்போ அந்த மனம் ஐயா இருக்கார், சும்மா பேச்சு நண்பருங்கிறதுக்காக உங்களே கூப்பிட்றேன். அவர் இப்போ ரோட்டரியில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கார். இப்போ அவருக்கு சொந்த ஊர் பாவூர் சத்திரம், அங்கே கொஞ்சம் சில ஏக்கரில் நிலங்கள் இருக்குது, வீடு இருக்குது, மனைவி இருக்காங்க, எல்லாருக்கும். இவர் எந்த அளவுக்கு இயங்குவார் அப்படின்னா, அவருக்கு என்ன இருக்கோ, அவர் மனசில் எனதுன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எனதுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு 10 ஏக்கர் நிலம், ரோட்டரியில் ஒரு நல்ல பொறுப்பு, ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் 10-100 பேர் இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு விரியுமா? இதை விட அதிகமாக விரியுமா? அந்த அளவுக்கு தான் விரியும். ஒரு கலெக்டரேட்டில் ஒரு கிளர்க் இருக்கார், அவருக்குன்னு ஒரு டேபிள், அவருக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க, அந்த ஏரியாவோட வரவு செலவெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். அவர் மனசு எவ்வளோ விரியும்? கலெக்டருக்கு எவ்வளோ விரியும்? அவரோட கொஞ்சம் அதிகமாக, அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விரியும். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு, பழனிசாமிக்கு, தமிழ்நாடு அளவுக்கு விரியும். நரேந்திர மோடிக்கு, இந்தியா. அப்போ எல்லாருக்கும் விரிவுக்கு என்ன இருக்குது? ஒரு எல்லை இருக்குது. மனம் ஒரு எல்லைக்கு உட்பட்டு விரியும், அதுக்கு மேலே அதுக்கு விரிய முடியாது. ஆனால் இங்கே நாம் என்ன பண்ணுறோம், பிரபஞ்சம் அளவுக்கு விரிக்கிறோம். சூரியனை பார்க்குறோம், சந்தனை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம், நமக்குள்ளே ஒரு செல்ஃப் ஹிப்னாட்டிசம் பண்ணி நான் விரிகிறேன் விரிகிறேன். அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும், கஷ்டம். ஏன் தெரியுமா? நம்ம மனசு எல்லை கட்டி ஏங்கி பழகிடுச்சா, இப்போ அந்த எல்லையை விட்டு விரியதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் பழகுனா சாத்தியம். அந்த காலத்தில் சாமிஜி ஒரு உதாரணம் சொல்லுவார், இந்த ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, ஒரு சாதாரண ரப்பர் பேண்டு ஒரு 3 இன்ச்சஸ் இருக்குமா, அதை கொஞ்சம் அப்படி இழுக்கிறீங்க, ஒரு 10 இன்ச்சு விரிக்கலாமா, விட்டுறீங்க, என்னாகும், 3 இன்ச்சுக்கு சுருக்கிக்கும். பழுபடி இழுக்கிறீங்க, 10 இன்ச் விடுறீங்க, 3 இன்ச் நேரம் போகலை. யாருக்கு? நம்ம வேதாத்திரி பிள்ளைக்கு. ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து என்ன பண்ணுது, விரிக்குது, விடுது, விரிக்குது, சின்ன பிள்ளைல விளையாடிட்டே இருக்கு. இப்போ அப்படி இழுத்து விடுது, 4 இன்ச்சுக்கு தான் சுருங்கு, 3 இன்ச்சுக்கு சுருங்கலை. ஏன்? அந்த எலாஸ்டிசிட்டி குறையுது, விரிச்சு விரிச்சு இப்படி. அப்புறம் இன்னும் விரிச்சுக்கிட்டே இருக்கு, 10 இன்ச்சு விடுது, 8 இன்ச்சில் வந்து நிற்குது, சுருங்கலை. புரியுதாம்மா? இந்த மாதிரி உங்கள் மனசை நீங்கள் விரிக்கிறீங்க விடுறீங்க, விரிக்கிறீங்க விடுறீங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நல்லாவே விரிச்சுக்கும். கண்ணை திறந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சக்தி களத்தை பார்க்கலாம்.